கோல்டன் கேட் பிரிட்ஜ் பாண்டே ஜனவரி 5 1933ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதனால் பாண்டே அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தது வந்து ஜனவரி 5ஆம் தேதி தான், 1933. இது வந்து நம்ம யூஎஸ்ஏல இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து 1964 வரைக்கும் உலகத்திலேயே என்ன சொல்கிறது, பெரிய மிகப்பெரிய தொங்கு பாலம்னு சொல்லுவாங்க, அதாவது சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலையும் இருக்குன்னு வைங்களேன், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.7 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த பாலம் கனெக்ட் ஆகிறது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ பே அப்படின்னு சொல்லிட்டு, அதிலிருந்து பசிபிக் ஓஷியன் அப்படிங்கிற இடம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது இந்த 2.7 கிலோமீட்டர்னு சொல்லக்கூடியது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதில் மொத்தம் வந்து 6 லேன்ஸ் இருக்குது. அதில் வந்து பைசைக்கிள்ஸும் போகலாம், அப்புறமா நடைபாதைக்காகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆரம்பித்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1933. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது வந்து 1937. மொத்தம் வந்து 5 வருஷமாக வந்து வேலைப்பாடு நடந்திருக்கு. ஸோ ஆரம்பித்தது வந்து 1937 தான். இதில் நம்ம முக்கியமான சாராம்சம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இது ஆரம்பித்து வந்து மொத்தம் 82 வருஷமாக இருக்குது, இன்ன வரைக்கும் அதே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்னமாக தான் பார்த்தாங்க, அதாவது ஒரு லேண்ட்மார்க்கு. இப்போ எங்கேப்பா இருக்குது அப்படின்னா, நான் வந்து நியர்பை கோல்டன் கேட் பிரிட்ஜில் தான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேமஸான ஒரு இடமா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம இந்தியாவிலையும் இதுக்கு இதே மாதிரியே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வெள்ளக்கார தாத்தா வந்து கட்டிட்டு போயிட்டாங்க. அது எப்போது, அது என்ன பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜோட பேர் வந்து ஹவுரா பிரிட்ஜ். அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுரா அந்த சிட்டியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் தான் அமைஞ்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1936 ஆரம்பித்து 1942 கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு. இதை திறந்தது பார்த்திங்கன்னா 1943. இதுலேயும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, இதுவும் 76 வருட காலமாக இன்னும் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி அது நம்ம வெள்ளக்கார தாத்தா கட்டிட்டு போயிட்டாப்புல, அதனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு. முக்கியமாக நீங்கள் வந்து இதை கேளுங்க, கேட்டு நம்ம 4 பேருக்கு நம்மளும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நாளைக்கும் இதே மாதிரி புதிய கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. இது உங்கள் நான், வாட் ஹேப்பன் டுடே.